ஹாய் ஹலோ, வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். ஃபேசினேட்டிங்கான பல தகவல்கள் அழகு தமிழோடு கொஞ்சம் ஆங்கில ஆளுமையும் கலந்து கற்க கேட்க. ஹியர் வி கோ வித் 360 டிகிரி ஆஃப் ஃபேன்டாபுலஸ் லேர்னிங் வித் அறிவலை பாட்காஸ்ட், brought to you by Bharathi Educational Institutions, Reddipatti, Namakkal. அறிவலை நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நான் பாரதி வித்யாலயா மெட்ரிக் மாணவி விவேகா. நிறைய பேர் இந்த சமூகத்து மேலே அக்கறையோடு சேவை செய்திருந்தாலும் அதில் குறிப்பாக நம்ம அறிவலைக்கு நம்மளை சந்திக்க வராரு டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள். என்னங்க பேரே வித்தியாசமாக இருக்கா, எல்லோருமே பேருக்கு பின்னாடி தான் பட்டத்தை போடுவாங்க, ஆனால் இவர் பேருக்கு முன்னாடி டிராஃபிக் அப்படிங்கிற பட்டம். சரி வாங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சென்னையில் உள்ள புரசைவாக்கம் என்ற இடத்துல தான் டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள் பிறந்தார். இவருடைய அப்பா காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததால் ராஜாஜி போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. இதுவே இவர் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள தூண்டுதலாக இருந்திருக்கு. டிராஃபிக் ராமசாமி ஐயா ஒரு டெக்ஸ்டைலில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணார். ஓரளவுக்கு நல்ல வருமானம் தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. வாலண்டியராக போய் வீதியில் நின்று டிராஃபிக் ரெகுலேஷன்ஸில் ஈடுபட்டு சேவை செய்ய ஆரம்பித்தார். சென்னை ஹைகோர்ட்டை சுற்றி உள்ள போக்குவரத்து நிறைந்த பாதையை சரி செய்து ஒழுங்காக போக்குவரத்து நடக்கும் சாலையாக மாற்றினார். அதனால் ஆனந்த விகடன் பத்திரிகையில் இவரை பற்றி ஆச்சரியமாக எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இவருக்கு டிராஃபிக் ராமசாமி என்ற பட்டப்பெயரானது நிரந்தரமானது. ஒரு சாதாரண மனிதராயிருந்து எவ்வளவோ சாதனைகளை படைத்த இவர் சென்னையில் ஓடிக்கிட்டு இருந்த மீன்பாடி வண்டிகளை வழக்கு போட்டு ஒழித்து கட்டியவர் நம்ம டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள். இது மட்டுமா, ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கட்டுகின்ற குடியிருப்புகளில் கார் பார்க்கிங் வசதி இல்லாமல் கட்டுகின்ற நிலைமையை மாற்றி வீடு கட்டினாலே முறைப்படி கார் பார்க்கிங் வசதியுடன் கட்டணும்னு ஒரு நிலையை கொண்டு வந்தாருங்க. இதோடு அவரோட சேவை பயணம் முடியவில்லைங்க. 400க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து அதில் வக்கீல் இல்லாமல் தானே வாதாடி 100க்கும் மேற்பட்ட வழக்குகளில் வெற்றிவாக சூடியிருக்காருங்க நம்ம டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள். சமூக சீர்கேடுகளை கண்டறிந்து அதை எதிர்க்கிறதுல இவருக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம். எப்போதும் இவர் மனைவி அவருக்கு பக்கபலமாக இருந்தனால எல்லா பொதுநல வழக்குகள்லையும் இவரால் தொடர்ந்து வெற்றி காண முடிந்ததுங்க. அரசியல் வர்க்கத்தில் யார் இருந்தாலும் அவங்க தவறு செய்கிற பட்சத்தில் இவர் அவங்கள எதிர்க்க தவறியதே இல்லைங்க. சமீபத்தில் சென்னையில் பேனர் விழுந்து பெண் ஒருவர் மரணமடைந்த போது கூட அதிக பேனர் வைக்கும் கட்சிகளின் பட்டியலை தைரியமாக வெளியிட்டு அரசியல்வாதிகளுக்கே அதிர்ச்சி அளித்தாருங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுள்ளது. 14 வயதில் தொடங்கிய இவரோட சமூக அக்கறை போராட்டங்கள் என்றும் நிலைத்து நிற்பவை, சமுதாயத்தை மாற்றியவை. யாருக்கும் பயப்படாதீங்க, எதை கண்டும் பின்வாங்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, அந்த நம்பிக்கை தான் உங்களை வழிநடத்தும் என்ற விதையை நம் மனசில் விதைச்சவர் டிராஃபிக் ராமசாமி ஐயா அவர்கள். இப்பேற்பட்ட சமூக ஆர்வலரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது பெருமையான ஒன்று தாங்க. சரிங்க, மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.